அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் பார்ட் 2 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, நுண்ணுயிரியல் என்றால் என்ன? நுண்ணுயிரியல் என்பது நுண்ணிய அளவுடைய பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், பாசிகள், புரோட்டோசோவாக்கள் மற்றும் வைரஸ்களை பற்றி படிப்பாகும். மைக்ரோபயாலஜி என்பது நுண்ணுயிரியல். மைக்ரோபயாலஜினா நுண்ணுயிரியல். பாக்டீரியாக்கள் ப்ரோகரியோடிக் உயிரினங்களாகும். பாக்டீரியாக்கள்லாம் ப்ரோகரியோடிக் உயிரினங்களாகும். அதே போல் விலங்குகளும் தாவரங்களும் யூகரியோட்டிக் வகையை சார்ந்தது. நான்காவது வினா, பாக்டீரியாக்கள் இடப்பெயர்வதற்கு கசையிலைகளை கொண்டுள்ளது. பாக்டீரியாக்கள் இடப்பெயர்வதற்கு கசையிலைகளை கொண்டுள்ளது. ஓகே, அடுத்தது ஐந்தாவது வினா, முதன் முதலில் நுண்ணோக்கியை வடிவமைத்தவர் யார்? ஆண்டன் வான் லூவான் ஹூக். முதன் முதலில் நுண்ணோக்கியை வடிவமைத்தவர் யார்னா ஆண்டன் வான் லூவான் ஹூக். ஆராதனம், கோள வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியங்கள் கோக்கைகள் என்று அழைக்கப்படுகிறது. கோள வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியங்கள் கோக்கைகள். ஏழாவதுனா, குச்சி வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியங்கள் பேசிலைகள் என்று அழைக்கப்படுகிறது. குச்சி வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியங்கள் பேசிலைகள். அதே போல் திருகு வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியங்கள் ஸ்பைரிலா என்று அழைக்கப்படுகிறது. திருகு வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியங்கள் ஸ்பைரிலா. ஓகே, அடுத்தது வந்து ஒன்பதாவது பார்க்கலாம், வைரஸ் என்ற லத்தின் சொல்லானது நச்சு அல்லது விஷத்தன்மையுடைய திரவம் என்று அழைக்கப்படுகிறது. பத்தாவது டிஎம்வி. ஸோ டிஎம்வி வைரஸ் என்பது புகை இதெல்லாம் வரும். ஸோ புகையிலையில் பல வண்ண வைரஸ் ஆகும். ஓகே, பதினோராவது வினா, வைரஸ் உருவளவு 18 முதல் 400 நானோமீட்டர் வரை உள்ளது. வைரஸோட உருவளவு வந்து 18 முதல் 400 நானோமீட்டர் வரை உள்ளது. பன்னிரெண்டாவது வினா, ஒரு எளிய வைரஸ் துகள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வீரியன் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு எளிய வைரஸ் துகள் வீரியன் என்று அழைக்கப்படுகிறது. பதிமூன்றாவது தினம், உலக சுகாதார தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. தினம் ஏப்ரல் 7. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. உலக மலேரியா தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஏப்ரல் 25. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. அடுத்த பதினாறாவது தினம், உலக காசநோய் எதிர்ப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. மார்ச் 24. உலக காசநோய் தினம் மார்ச் 24. பதினேழாவது தினம், எச்ஐவி வைரஸ் ஒரு ரெட்ரோ வைரஸ். ஹெச்ஐவி வைரஸ் ஒரு ரெட்ரோ வைரஸ். பதினெட்டாவது தினம், பாக்டீரியா வைரஸ் பாக்டீரியோ பேஜ்கள் அது டி4 பாக்டீரியா. பத்தொன்பது தினம், ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர் என்பவர் 1882 பீரியன் என்ற பதத்தினை உருவாக்கினார். பீரியன் என்ற பதத்தினை உருவாக்கியவையாருன்னா ஸ்டான்லி. ஓகே, அடுத்தது 20வது தினம், பீரியன்கள் புரதங்களை மட்டுமே கொண்டுள்ள வைரஸ் துகளாகும். பீரியன்கள் புரதங்களை மட்டுமே கொண்டுள்ள வைரஸ் துகளாகும். ஓகே, அடுத்து 21வது தினம், காஃபி விதைகள் தேயிலை மற்றும் புகையிலை பதப்படுத்துதலுக்கு பயன்படுத்தப்படும் பாக்டீரியா எதுன்னா பேசிலஸ் மெகட்டேரியம். காஃபி விதைகள் தேயிலை மற்றும் புகையிலை பதப்படுத்துதலுக்கு பயன்படுத்தப்படும் பாக்டீரியா வந்து பேசிலஸ் மெகட்டேரியம். 22வது தினம், பாலினை தயிராக மாற்றப்படும் பாக்டீரியா உங்களுக்கு தெரிஞ்சது தான் லாக்டோபேசிலஸ். 23வது தினம், ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் போன்றவை தயாரிக்க பயன்படும் பூஞ்சை வந்து அஸ்பஜிலஸ் நைஜர். ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் போன்ற அமிலங்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் பூஞ்சை எதுனா அஸ்பஜிலஸ் நைகர். ஓகே, அடுத்தது 24வது தினம், 1929 அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் என்பவரால் பென்சிலின் என்ற நுண்ணுயிரி எதிர்ப்பொருள் முதன்முதலில் தயாரிக்கப்பட்டது. பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங். எந்த ஆண்டுனா 1929. இந்த இயர் வந்து ஒரு சில புக்கில் வந்து மாறியிருக்கு. சில புக்கில் வந்து 28 கொடுத்துருக்காங்க, சில புக்கில் 29. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி பென்சிலின் என்ற எதிர்ப்பொருளை யார் கண்டுபிடிச்சதுன்னா அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங். ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது 25வது தினம், ஸ்டெப்ரோமைசின் என்ற எதிர்ப்பொருள் உருவாக்க பயன்படும் பாக்டீரியா எது? ஸ்டெப்ரோமைசிஸ் கிரீசியஸ். ஸ்டெப்ரோமைசின் என்ற எதிர்ப்பொருள் உருவாக்க பயன்படுத்தப்படும் பாக்டீரியா ஸ்டெப்ரோமைசிஸ் கிரீசியஸ். 26வது தினம், எரித்ரோமைசின் என்ற எதிர்ப்பொருள் உருவாக்க பயன்படுத்தப்படும் பாக்டீரியா ஸ்டெப்ரோமைசிஸ் எரித்ரியஸ். எரித்ரோமைசின் என்ற எதிர்ப்பொருள் உருவாக்க பயன்படுத்தப்படும் பாக்டீரியா ஸ்டெப்ரோமைசிஸ் எரித்ரியஸ். 27வது தினம், பேசிட்ரஸின் என்ற எதிர்ப்பொருள் உருவாக்க பயன்படுத்தப்படும் பாக்டீரியா பேசிலஸ் சப்டிலிஸ். பேசிட்ரஸின் என்ற எதிர்ப்பொருள் உருவாக்க பயன்படுத்தப்படும் பாக்டீரியா பேசிலஸ் சப்டிலிஸ். 28வது தினம்,
பென்சிலின் என்ற எதிர்ப்பொருள் உருவாக்க பயன்படுத்தப்படும் பூஞ்சை பென்சிலியம் நோட்டேட்டம். பென்சிலின் என்ற எதிர்ப்பொருள் உருவாக்க பயன்படுத்தப்படும் பூஞ்சை பென்சிலியம் நோட்டேட்டம். அடுத்து 29 நாம் செபுலோஸ்போரின் என்ற எதிர்ப்பொருள் உருவாக்க பயன்படுத்தப்படும் பூஞ்சை செபுலோஸ்போரம் அக்ரிமோனியம். செபுலோஸ்போரின் என்ற எதிர்ப்பொருள் உருவாக்க பயன்படுத்தப்படும் பூஞ்சை எதுன செபுலோஸ்போரியம் அக்ரிமோனியம். ஓகே, அடுத்தது 30 வினா வட்டார நோய் என்டமிக் என்று அழைக்கப்படுகிறது. வட்டார நோய் வந்து என்டமிக். எடுத்துக்காட்டு காய்டர் முன்கழுத்து கலரி நோய். கொள்ளை நோய் எபிடெமிக் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இன்ஃப்ளூன்சா நோய். அடுத்து பெருங்கோளை நோய் பாண்டமிக். பெருங்கோளை நோய் பாண்டமிக் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து எய்ட்ஸ். எய்ட்ஸ் வந்து ஒரு பெருங்கோளை நோய். அதுபோல் கொரோனாவும் ஒரு பெருங்கோளை நோய் தான். அடுத்தது தொடர்பற்ற நோய் ஸ்போரோட்டிக் என்பார்கள். தொடர்பற்ற நோய் ஸ்போரோட்டிக். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா மலேரியா மற்றும் காலரா. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 4 வினாவுக்கு பாருங்களேன். வட்டார நோயினா என்டமிக், கொள்ளை நோயினா எபிடெமிக், பெருங்கொள்ளை நோயினா பாண்டமிக், தொடர்பற்ற நோயினா ஸ்போரோட்டிக் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அடுத்து 34 நாம் நுரையீரல் செல்களை சேதப்படுத்தும் பாக்டீரியா நோய் எதுனா காசநோய். ஸோ காசநோய் வந்து எதை பாதிக்குதுன்னா நுரையீரலை தான் பாதிக்குது. அடுத்தது 35 நாம் கல்லீரல் திசுக்களை அழிக்கும் வைரஸ் எதுனா மஞ்சக்காமலை. மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா எதை பாதிக்கும்னா கல்லீரலை தான் பாதிக்கும். ஓகே, அடுத்தது 36 நாம் பாக்டீரியாவின் தந்தை யார் ரபர்ட் காச். பாக்டீரியாவின் தந்தை யார்னா ரபர்ட் காச். ஓகே, அடுத்தது 37 நாம் காசநோயை உண்டாக்கும் பாக்டீரியா அது மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் டிபி. 38 வினா டிப்தீரியாவை உண்டாக்கும் பாக்டீரியா அது கொரினி பாக்டீரியம் டிப்தீரியே. 39 வினா கக்குமா நிருமல் உண்டாக்கும் பாக்டீரியா அது போர்டெல்லா பெர்சுடியஸ். கக்குமா நிருமல் என்று உண்டாக்கும் பாக்டீரியா வந்து போர்டெல்லா பெர்சுடியஸ். 40 வினா சாதாரண சளியை தொற்றுவிக்கும் வைரஸ் எது ரைனோ வைரஸ். சாதாரண சளியை தொற்றுவிக்கும் வைரஸ் எதுனா ரைனோ வைரஸ். 41 வினா இன்ஃப்ளூன்சாவை தோற்றுவிக்கும் வைரஸ் எது மைக்ஸோ வைரஸ். இன்ஃப்ளூன்சாவை தோற்றுவிக்கும் வைரஸ் மைக்ஸோ வைரஸ். 42 வினா தட்டமை தோற்றுவிக்கும் வைரஸ் வந்து ரூபேலா வைரஸ். தட்டமையை தோற்றுவிக்கும் வைரஸ் ரூபேலா வைரஸ். 43 வினா பொண்ணுக்கு விங்கியை தோற்றுவிக்கும் வைரஸ் வந்து மைக்ஸோ வைரஸ் பரோட்டிட்டிஸ். பொண்ணுக்கு விங்கியை தோற்றுவிக்கும் வைரஸ் வந்து மைக்ஸோ வைரஸ் பரோட்டிட்டிஸ். ஓகே, அடுத்தது சின்னம்மையை தோற்றுவிக்கும் வைரஸ் வந்து வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ். சின்னம்மையை தோற்றுவிக்கும் வைரஸ் வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ். அடுத்தது 45 வினா போலியோ மைலிடிஸை தோற்றுவிக்கும் வைரஸ் வந்து போலியோ வைரஸ். 46 வினா மஞ்சக்காமாலையை தோற்றுவிக்கும் வைரஸ் வந்து ஹெபபடிஸ் ஏ வைரஸ். மஞ்சக்காமாலை நோயை தோற்றுவிக்கும் வைரஸ் ஹெபபடிஸ் ஏ வைரஸ். 47 வினா அதித வயிற்றுப்போக்கினை தோற்றுவிக்கும் வைரஸ் வந்து ரோட்டோ வைரஸ். அதித வயிற்றுப்போக்கினை தோற்றுவிக்கும் வைரஸ் ரோட்டோ வைரஸ். 47 வினா காலராவை தோற்றுவிக்கும் பாக்டீரியா வந்து விப்ரே காலரே. காலராவை தோற்றுவிக்கும் பாக்டீரியா விப்ரே காலரே. 49 வினா டைஃபாய்டை தோற்றுவிக்கும் பாக்டீரியா சாலமோனோலா டைஃபி. டைஃபாய்டை தோற்றுவிக்கும் பாக்டீரியா சாலமோனோலா டைஃபி. அடுத்தது 50 வினா மலேரியாவை உருவாக்கும் பிளாஸ்மோடியம் என்ற புரோட்டோசோவாவை சார்ந்த ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறது. மலேரியா உருவாக்கும் ஒரு புரோட்டோ சோவா எதுனா பிளாஸ்மோடியம். இந்த பிளாஸ்மோடியத்தில் மிகவும் அபாயகரமானது எதுனா பிளாஸ்மோடியம் பால்சிபாரம். ஓகே, 52 வினா மலேரியாவை குணப்படுத்தும் மருந்து எதுனா குயினின் மாத்திரைகள். மலேரியாவை கடத்தும் பெண் கொசு எதுனா அனாப்ளஸ் கொசு. மலேரியா கொசுவிலிருந்தான் பரவுகிறது என்று நிரூபித்துள்ளார்னா செர்னால்ட் ராஸ். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 9th படத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் பார்த்து பார்த்தோம். இது நம்ம தொடர்ந்து வினாக்கள் பார்ப்போம். நன்றி, வணக்கம். மலை மட்டும் உங்களை சந்திக்கிறோம்.